மார்னிங் கைஸ். டைம் ஆக்சுவலாக ஒரு 8:30 தான். பசங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. பையன் இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்காரு. இங்கே மேக்ஸிமம் நான் டேப்லெட்ஸ் எதுவும் கொடுக்கறதில்ல, சொல்லியிருந்தேன் இல்லையா? சளினா அந்த வெத்தலை கஷாயம், காய்ச்சல் ஒரு மாதிரி மூக்கொழுகுதுன்னா மிளகு தண்ணி, இந்த மாதிரி தான் கொடுக்குதோ. ஆனால் ஒரு கேட்டது ஒரு நாள்லேயே அதோட ரிசல்ட் நல்லா இருக்குது. ஸோ டாக்டர்கிட்ட போகிறதில்ல அதிகமாக, ரொம்ப சிவியர் நக டாக்டர். இன்றைக்கி கிளைமேட் இப்படி தாங்க இருக்குது, நல்லா வெயில் அடிக்குது. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னென்ன. ஸோ கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் இருந்துச்சுங்க, அதான் ஃபோன்லாம் எடுத்து உட்கார முடியல. ஆரி ஒர்க்கு இருக்குது, காமிக்கிறேன். கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டிசைன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படி தீபாவளிக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது அப்படி நிற்கிது. ஸோ போடும்போது நான் காமிக்கிறேங்க. Hey guys, Pakla. Good morning to all. Hey, time actually around 12:30 ya, ana 11 o'clock la nadatha irukku climate. Last week konja veil adikidenu thavachi kavichella vanda ipdi andiruchu. Konja pakkathu veetla la vel nadakkanal da inda sound la adhigama irukku video la. Adanaley maximum video edukkiradilla. பாருங்க இப்படி வரும்போது என்னன்னா, நம்ம வெயிலில் காயிற துணி வந்து அப்படியே அந்த ஜில்லுன்னு இருக்கிற காற்று அந்த துணியில் படும்போது அப்படியே ஐஸ் மாதிரி ஆகிரும், அதுதான் பிரச்சனை. அதனால பார்த்து பார்த்து எடுக்கணும். இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கே ஊர்ல எல்லாம் போட்டோன்னா காலையில் போட்டு மதியானம் எடுக்கும்போதே நல்லா அப்படியே முற முறன்னு காஞ்சிருங்க. அப்படியில் அந்த காலையில் அடிக்கிறவையும் நல்லா சுண்டுன்னு அடிக்குங்க. அப்போ போட்டு போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சூட்டோடு மடித்து வச்சிடலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போய் வேலையை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காற்று அடிக்குது இல்லை அப்படி நம்மளை பார்த்து வருது, இந்த குளிர்ந்த காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சினாலே துணி அப்படியே சில்லுன்னு ஆயிரும். அதுதான் கொஞ்சம் இப்போ என்ன தான் நம்ம வேலையை பார்த்து டக்குன்னு போய் எதுலேயும் உட்கார முடியாது, திரும்ப திரும்ப செக் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். இதுதான் இங்கே காம்ப்ளிகேட்டு. மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் காஞ்சிருது, எல்லாமே காஞ்சிருது. ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே ட்ரையாக இருக்குது. அந்த ஒரு ரொம்ப ஐயோ பனி அந்த மாதிரிலாம் கிடையாது, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் இப்போ நான் போட்டுட்ருக்க ஆரி டிசைன். இது கம்ப்ளீட் பண்ணணும் உடம்புக்கு, ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். இது வந்து அவுட்லைன் போட்டு இப்போ தான் போட்டுட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்கிறதுனால ஸ்டிச்சிங் இதெல்லாம் போயிட்டுருக்கு, அதனால தான் டக்குன்னு வெளியிலேயும் போக முடியறதில்ல. பாருங்கள் வேலையும் இன்னும் முடியல. ஆக்சுவலாக துணி துவைச்சோம் குளித்தோம், பார்த்தா அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு வேலை வந்துக்கிட்டே இருக்குது. அதாங்க ஒரு இதில் போய் ஒரு ஸ்ட்ராங்காக உட்கார முடியாது. காயெல்லாம் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இல்லைங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி போட்டு இந்த கட்டப்பை மேலேயே மூடி வச்சிடுறது. ஆனால் நல்லாயிருக்கு, 1 week யூஸ் பண்ணுறதுக்கெலாம் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி வைக்கிற ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டே போயிடுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரேன், ஓரளவு மாறிக்கணும்னு நினைக்கிறேன் போக போக. ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வருது இல்லையா, அதனால் வாங்கி போட்ட கோல்டன் ஃபிஷ்ல ஒன்று இறந்துருச்சு, அந்த வெள்ளை மீன்லேயும் ஒன்று இறந்துருச்சு. ஸோ சீக்கிரம் ரொம்ப நாஸ்தி பண்ணிடுதுங்க. இந்த கோல்டன் ஃபிஷ் ரொம்ப டர்ட்டி ஃபிஷ்ஷாக இருக்குது. முதல்ல அந்த குட்டி குட்டி இருந்தப்போ கூட அழகாக இருந்துச்சு. பார்க்கலாங்க. டிப்ஸ் சொல்லுங்க, இட்லி பஞ்சாக வரணும் அப்படின்னா உளுந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஆட்டியிருக்கணுங்க. நான் போட்டது ஒரு 1/4 கிளாஸ் உளுந்து தாங்க, எவ்வளோ ஆடி வந்திருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா உளுந்து எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணியெல்லாம் ஆட்ட வேண்டியது இல்லைங்க. ஊரை போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். பொங்கி வர வரைக்கும் ஆட்டிகிட்டே எடுத்தீங்க அப்படின்னா இட்லி கண்டிப்பாக சாஃப்டாக வரும். அது எந்த அரிசி போட்டாலும், நான் இட்லி அரிசி போட்டும் பண்ணியிருக்கேன், அந்த சாஃப்ட்னஸ் கிடச்சிடல. நான் இத்தனைக்கு ரேஷன் அரிசி தான் போடுறேன், அவ்வளோ சாஃப்டாக இட்லி வருது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இது ஒரு டிப்ஸ் தான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். பாருங்கள் எவ்வளோ உளுந்து ஆடி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்பாஞ்சியாக ஆட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டி வச்ச ஃபுல்லாகவே இட்லி ஊற்றினாலுமே 2 நாள் 3 நாள் ஊற்றினாலுமே சாஃப்ட்னஸ் குறையாது. ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸுங்க. இது என்னடா எல்லாருக்கும் தெரிஞ்சதானே நினைக்காதீங்க, யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால சார் பீக்கோ பீக்கோ
ஆக்சுவலி ஒரு 9:00 ஆகிடுச்சுங்க. இன்னைக்கு நல்ல ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியுது, தெரியுதா? மழை இல்லை, ஒரு 2 நாளாக மழை இல்லை. இன்னைக்கு ஃபார்ம் ஆச்சு, ஆனால் மழை வரல. மிஸ்ட் ஃபார்மாக இருந்துச்சு, அந்த டைமில் தான் அந்த பீகாக்லாம் இருந்துச்சு. ஸோ சவுண்ட்லாம் கேட்குங்க, இங்கே நிறைய மயில் இருக்குது. கொஞ்சம் அந்த மிஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சினாலே அதோட சவுண்டை நம்ம கேட்கலாம் பயங்கரமாக. காலையிலையும் கேட்கலாம். நான் நாளைக்கு வீடியோவில் கேட்டுச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். மேக்ஸிமம் இங்கே வண்டு சவுண்டு நல்லா கேட்கும், நல்லா உயின் சவுண்ட் இருக்கும். மற்றபடி இப்போது 2 நாளாக மழை இல்லாதனால ரொம்ப குளிருதுங்க. குளிர் ஆக்சுவலாக மழை பெய்கிறப்பெல்லாம் குளிர் அவ்வளோவா தெரிஞ்சதில்லை, குளிருது. கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா டிசம்பர் வரும்போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, பார்க்கலாம். ஓகே கைஸ், டேக் கேர், பை பை, குட் நைட்.